அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடம் 2, பனைமரச் சிறப்பு. கதை சுருக்கம். மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வோடு பேசிக்கொண்டே வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். சாலையின் ஓரத்தில் பந்து போன்று கருப்பு நிறத்தில் ஒரு பழம் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தார்கள். அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். பனம்பழம் பனைமரத்தில் காய்த்து பழுக்கும் தன்மையுடையது. பனை நீண்டு வளரக்கூடியது தம்பி. அது மட்டுமல்லாது, இதன் வேர் தூர்பகுதி என்றால் அடிமரம், நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாரை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளும் உடையது இந்த பனைமரம். இதனால்தான் பனைமரத்தினை கற்பகத்தரு என்று அழைக்கிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பனைமரம் இம்மரத்திலிருந்து நுங்கு ஒன்றுதான் நான் சாப்பிட்டிருக்கிறேன் தாத்தா. வேற ஏதும் பயன் இருக்கிறதா? ஓலையிலிருந்து விசிறிகள் தயாரிக்கவும், பல வடிவங்களில் பொம்மைகள் தயாரிக்கவும், கைவினைப் பொருட்கள் தயாரிக்கவும், ஓலைச்சுவடிகள் தயாரிக்கவும், பனை ஓலையை கொண்டு கூடைகள் முடையவும் பயன்படுகிறது. மட்டுமல்லாது, பனை மரத்திலிருந்து பதநீர், பனம் கற்கன்று, பனைவெல்லம் போன்றவையும் நமக்கு உண்பதற்கு கிடைக்கிறது. இப்போதெல்லாம் இந்த பனைமரங்களை அதிக அளவில் பார்க்க முடியவில்லையே தாத்தா. சரியாக கேட்டாய் குழந்தாய், சொல்கிறேன் கேள். தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனைமரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. இதனால் மரத்தில் வாழும் பனங்காடை, பனை உழவரான் போன்ற பறவை இனங்கள் தம் வாழிடங்களை இழந்து தவிக்கின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்பதை உணர்ந்து பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே. பனைமரத்தின் சிறப்பினை நீங்கள் அறிந்து கொண்டதோடு அல்லாமல் உங்களது நண்பர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். கட்டாயம் எடுத்து கூறுகிறோம் தாத்தா. பனைமரத்தின் சிறப்பினை அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். பனைமரத்தின் சிறப்பினை கூறுவதோடு மட்டுமல்லாமல், நமது தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரத்தின் கொட்டைகளை சேகரித்து ஆறு, குளம், குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கவும் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் குழந்தைகளே. சரியே செய்கிறோம் தாத்தா. பனைமரம் காப்போம், பயன்பல பெறுவோம். மிக்க நன்றி தாத்தா. நன்றி குழந்தைகளே.